ஆச்சாரியார் பற்றி பல இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில் அவரை பற்றி செய்தி வந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது எப்போதும் தமிழ் சினிமாவை சேர்ந்த நடிகர்களும் நடிகர்களும் மட்டுமே இடம் பிடிக்கிற பத்திரிகையில் எப்போதோ வாழ்ந்த குப்பமுத்த ஆச்சாரியார் பற்றியும் எழுதியிருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் குப்பமுத்த ஆச்சாரியார் சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் வாழ்ந்த காலத்திலே அங்கே தேர் செய்யக்கூடியவராக இருந்தார் அவர்கள் காளையார் கோவிலுக்கு ஒரு தேர் செய்யணும்னு முடிவு பண்ணாங்க சின்ன மருதும் பெரிய மருதும் நேராக குப்பமுத்து ஆச்சாரியர்கிட்ட போனாங்க நம்ம கோவிலுக்கு ஒரு தேர் செய்யணுன்னா சரி நான் செய்கிறேன் என்றார் குப்பமுத்து ஆச்சாரியார் இதற்கு நான் என்ன காணிக்கை தரணும்னு பெரிய மருதை கேட்டார் குப்பமுத்து ஆச்சாரியார் சொன்னார் நான் தேரை செஞ்சுட்டு கேட்குறேன் அப்போ கொடுங்க அப்படின்னு தேரெல்லாம் செய்து முடிச்சாச்சு இப்போ இந்த தேரை கோவில் திருவிழாவில் நிறுத்தி வடம் பிடித்து இழுக்கணும் அந்த ஊர் ராஜா தான் வந்து தேரை வடம் பிடிச்சு தொடங்கி வைக்கணும் தேர் திருவிழாவை பெரிய மருதும் சின்ன மருதும் வடம் பிடித்து தேரை இழுக்கிறார்கள் தேர் ஒரு அடி கூட நகரல எல்லாரும் பேசிக்கிறாங்க ஐயோ தெய்வ குத்தம் ஆயிடுச்சே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அப்போதுதான் பெரிய மருதுக்கு ஞாபகம் வருது ஐயோ நம்ம என்ன சொன்னோம் நீங்க அந்த தேரை செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு காணிக்கை தரோன்னு சொன்னோம் அந்த காணிக்கையை கொடுக்க மறந்துட்டோமேனு குப்பமுத்த ஆச்சாரியர்கிட்ட வர ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க யாருக்காவது ஏதாவது பைசா அவங்க உழைப்புக்கு நீங்க கொடுக்காம பாக்கி இருந்தா அதை கொடுத்துட்டு அப்புறமா கடவுள் போங்க அதுதான் பக்தி தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒழுங்காக சம்பளம் தராமல் திருப்பதி கோவில் உண்டியலில் போய் கொட்டினால் கடவுள் நமக்கு கண் திறந்து விடுவான்னு தயவு செஞ்சு யாரும் நினைச்சிடக்கூடாது கடவுள் அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறார் பெரிய மருது வந்து சொன்னார் குப்பமுத்தாச்சாரியார் தேர் ஒரு அடி கூட தெய்வ குத்தம் ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன காணிக்க தரணும்னு சொல்லுங்க குப்பமுத்தாச்சாரியார் சொன்னார் இன்றைக்கு ஒரு நாள் நான் இந்த மண்ணிற்கு ராஜாவா இருக்கணும் பெரிய மருது இப்படி ஆச்சரியமா பாக்குறாரு சின்ன மருது கோபம் வந்து வாழெடுத்து வெட்ட போயிட்டார் அப்புறம் பெரிய மருது சொன்னார் கொடுத்த வாக்க காப்பாதணும் என்ன கேட்டாலும் தரோன்னு சொல்லிட்டோம் சரி வாங்க நீங்க தான் ராஜா நீங்க வடம் பிடிச்சு தேர இழுங்க குப்பமுத்தாச்சாரியர் வந்தார் ராஜாவாக மகுடம் தரித்தார் அந்த வடம் பிடிச்சு இழுத்தார் தேர் நகர்ந்தது இவர் கால் தடுக்கி கீழே விழுந்தார் தேர் அவர் மீது ஏறியது குற்றுயிரும் குலை உயிருமாக கடக்கிறார் சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள் கடவுளே தண்டனை கொடுத்துட்டான்ப்பா ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டால் கடவுளுக்கே பொறுக்கலப்பார் பெரிய ஓடி வந்தார் ஐயா கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதான் கேட்கும் போதே குப்பமுத்து அவருடைய மடியிலே ஒரு ஓலை இருந்தது என்னன்னு எடுத்து பார்த்தா அதுல அவர் எழுதியிருந்தார் நான் தேரை செய்ய துவங்குவதற்கு முன் விநாயக பெருமானின் உருவத்தை செதுக்கினேன் என்ன காரியம் பண்ணால் நம்ம ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவோம் அந்த பிள்ளையாரினுடைய தந்தம் மூன்று முறை உடைந்து போனது உடனே நான் எங்களுடைய தேர் சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தேன் அப்படி தேரை செய்கிற பொழுது பிள்ளையாரின் தந்தம் மூன்று முறைக்கு மேல் உடைந்து போனால் தேர் திருவிழாவன்று அந்த நாட்டின் ராஜா அந்த தேரின் சக்கரத்தில் அடிபட்டு இறந்து போவான் என்று தேர் சாஸ்திரம் சொல்கிறது அதனால்தான் இன்றைக்கு ஒரு நாள் நான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நான் போகிறேன் நீங்கள் இருந்து இந்த மதத்தையும் இந்த வழிபாட்டையும் தொடர்ந்து நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு குப்பமுத்து ஆச்சாரியார் இறந்து போனார் எவ்வளவு ஒரு பக்தி மனதிலே பாருங்கள் உயிரை கொடுத்து இந்த பக்தியை வளர்த்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இல்லையா அன்போடு இருப்பதுதான் பக்தி பாரதி எழுதுகிறான் தின்ன வருகிற புலியை கூட நீ அன்பு செய்யணும் அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் ரொம்ப கஷ்டம் ஒரு புலி இப்ப நம்மளை நோக்கி வருது புளியே புலியே

மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆளாளுக்கு போட்டோ எடுத்து பேஸ்புக்ல அப்லோட் பண்ணிருக்காங்க இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்போ நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் ஒரு மாடி மேல ஏறுறேன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க இல்ல கவலைப்படுங்க நான் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் சாக மாட்டேன் நான் இன்னும் நிறைய மேடைகள் எல்லாம் பேசணும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு மா ரொம்ப நன்றிங்கய்யா ஒரு மே ஒரு மாடியில நான் ஏறிட்டேன் தற்கொலை பண்ணிக்கணும்னு ஏறிட்டேன் கட்டை மேல ஏறி நிக்கிறேன் உழ போறேன் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒருத்தர் வர மாட்டாங்க காப்பாத்துறதுக்கு எல்லார்கிட்டையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கா மோகம் தெரியலையே இருட்டா ஃபேஸ்புக்கில் போட்டா கரெக்டா தெரியுமா ஆங்கிள் கரெக்டா இருக்கா பார்த்துட்டு சீக்கிரம் குதிமா கை வலிக்குது எவ்வளவு நேரம் வச்சிட்டு இருக்கிறது குதிமா சீக்கிரம் ஒருவன் என்று போனால் சாகாதே என்று தடுக்கிற மனம் போய் நீ சீக்கிரம் அதை எடுத்து பேஸ்புக்ல மனநிலை வந்து விட்டதா இல்லையா டெல்லி உயிரியல் பூங்காவில் அவன் மன்றாடுகிறான் அந்த இளைஞன் புலிக்கிட்ட என்னை கொன்னிடாதான்னு கெஞ்சிரான் அவன் பேசுற பாஷ புலிக்கு புரியுமாங்க புலிக்கு ஹிந்தி தெரியுமா அவன் கெஞ்சுக்கிறான் ஐயோ என்னை விட்டுருங்கிறான் தலையில அடிச்சுக்கிறான் மாரில் அடிச்சுக்கிறான் என்ன உற்றுன்னு கையெடுத்து கும்பிடுறான் அந்த புலி அவனுடைய கழுத்தை பிடித்து தூக்கி கொண்டு குகைக்குள்ளே போன வரைக்கும் அந்த வீடியோவை நீங்க பாத்துருப்பீங்க இன்டர்நெட்லயோ டிவிலயோ பாத்துருப்பீங்க அது வரைக்கும் தான் அந்த செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது அதன் பிறகு செய்திகளை எல்லாம் ஊடகங்கள் சரியான முறையில் நம்மிடம் கொண்டு சேர்க்கவில்லை உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியுங்களா முதல் கட்ட தகவல் அறிக்கை என்ன சொல்லுது தெரியுமா அவன் உளுந்துட்டான் புலி யாரோ ஒரு வித்தியாசமா இருக்கானேன்னு வந்து பார்த்துச்சு சுத்தின மனுஷங்கெல்லாம் புலியை விரட்டுறதாக கல்லை எடுத்து எடுத்து போடுறாங்க மனுஷன் இங்க இருக்கான் புலி இங்க இருக்கு கொஞ்ச தூரம் தான் வித்தியாசம் கல்ல இந்த மனிதர்கள் எடுத்து எடுத்து போட்டாங்கல்ல முதல் கட்ட தகவல் அறிக்கை சொல்கிறது அந்த புலி என்ன பண்ணுது பாக்குது ஐயோ யாரோ இந்த மனுஷனை தாக்குறாங்களே இவனை நம்ம காப்பாத்தணும் எப்படி தன் குட்டிக்கு ஒரு ஆபத்து என்றால் அதன் கழுத்தை பிடித்து கொண்டு தூக்கி கொண்டு போகுமோ அதே போல அந்த மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் புலி அவன் கழுத்தை பிடித்து குகைக்குள்ளே இழுத்து கொண்டு போனது கழுத்தை தவிர எங்கேயாவது அந்த மனுஷனுக்கு காயம் இருந்து நீங்க பாத்தீங்களா புலி கையில கடிச்சுதா கால கடிச்சுதா இழுத்து கொண்டு குகையிலே போன மனிதனை பிரேத பரிசோதனைக்கு பின்னும் போட்டோ போட்டாங்க எங்கேயாவது கழுத்தை தவிர ஒரு காயம் இருந்ததா புலியின் நோக்கம் அந்த மனிதனை அடித்து சாப்பிட வேண்டும் என்பதல்ல கல்லை நோக்கி இறங்கினை இந்த மனிதர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று தன் குட்டியை காப்பாற்றுவது போல அந்த புலி காப்பாற்ற நினைத்தது ஆனால் அதனுடைய பல்லினுடைய அழுத்தம் தாங்காமல் ரத்தம் கசிந்து அந்த மனிதன் இறந்து போனான் நீ யோசிச்சு பாருங்க மனுஷங்க கிட்ட இருந்து ஒரு மனுஷனை காப்பாற்றணும்னு புலின்னு நினைக்குதுங்க புலிகிட்ட இருந்து மனுஷனை காப்பாற்றணும்னு மனுஷங்க நினைக்கலாம் உலகம் எப்படி மாறி போய்விட்டதுன்னு பாருங்க பாரதி புலியா இருந்தாலும் அன்பு செய் அப்போது அதுதானே பக்தி அன்பு செய்வதை தவிர வேறு பக்தி என்ன இருக்க முடியும் திருப்பான் ஆழ்வார் என்கிற ஒரு ஆழ்வார் இருந்தார் அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் கோவிலுக்குள்ள போறதுக்கு அவருக்கு அனுமதி கிடையாது அவருக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமான் மீது மிகுந்த ஆசை தினமும் என்ன பண்ணுவார் ரங்கநாதர் கோவிலுக்கு போவார் கோயிலுக்குள்ள போக முடியாது கோயிலுக்கு வெளியில கடவுளை பார்த்து ஒருத்தர் இருந்தார் தினமும் காவிரி ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுவார் இந்த லோகசாரங்கர் ஆத்துக்கு போனார் தண்ணி எடுத்துட்டு வந்தார் வரும்போது வழியில மறுச்சுக்கிட்டு நிக்கிறார் லோக லோகசாரங்கர் இப்படி ஒதுங்கி போறதுன்னா போகலாம் அவருக்கு என்ன ஒரு எண்ணம் இவனுக்கு நாம விட்டு போகணுமா அப்படின்னு டே தள்ளுடான் பெருமானை நினைத்து அந்த கொண்டிருந்த ஆழ்வாருக்கு தள்ளுடான லோகசாரங்க சொன்னது காதுல விழுல டே தள்ளுடா தள்ளுடான இவர் தள்ளுற மாதிரி இல்ல நகரவே இல்ல லோகசாரங்கர் கோபம் வந்து என்ன பண்ணார் ஒரு கல்லை எடுத்து அவர் மேல போட்டார் சரியா அவர் நெத்தியில போய் விழுந்தது அந்த கல் அவர் முழிச்சு பாக்குறார் உன்னே லோகசாரங்கர் சொல்ற எவ்வளவு நேரம் நான் உன்னைய தள்ளிக்க சொல்றது எவ்வளவு நேரம் நான் நிக்கிறது கடவுளுக்கு போய் நான் நீராபிஷேகம் பண்ணும் நேரமாஜி தல்டா இப்போ திருப்பண்ணூர் நகருகிறார் அவருடைய நெற்றியிலிருந்து ரத்தம் கொட்டுகிறது லோகசாரங்கர் வருகிறார் ரங்கநாத பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகிறார் ரங்கநாத பெருமான் படுத்திருக்கிறார் அரவணையில் கருவறைக்குள்ளே நுழைகிறார் லோகசாரங்கர் பார்த்தா ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமானுக்கு நெத்தியில இருந்து ரத்தம் வழியுது லோக லோகசாரங்கர் ஐயோ இதென்ன கடவுளுக்கு ரத்தம் வழிகிறதே என்று அவர் துடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு கேட்டது அரங்கநாதன் பேசினார் லோக சரங்கா நீ எப்படி என் மீது அன்பு செலுத்துகிறாயோ அதே போலத்தான் அந்த ஆழ்வானும் என் மீது அன்பு செலுத்துகிறான் நீ என் மீது உள்ள அன்பின் காரணமாக அவனை கல்லெடுத்து அடிச்சுட்ட அவனுக்கு வலிச்சாம நெத்திலிருந்து ரத்தம் வந்துருச்சு

எல்லோரையும் அழைத்து கொண்டு போனார் திருப்ப நல்வர் அழுது கொண்டிருந்தார் அவர்கிட்ட போய் சாமி இப்படி பா வான்னு சொல்லி எல்லாரும் அவரை தோளிலே ஏற்றி உட்கார வைத்துக் கொண்டு கோவிலுக்குள்ளே வந்தார்கள்